வேலூர் அருகே அமைச்சர் துரைமுருகன் விழாவிற்கு பேனர் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி திமுக முன்னாள் ஊராட்சித் தலைவர் உயிரிழந்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சாமுவேலிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சாமுவேல், விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம் உமேஷ். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த பி கே புரத்தில் இன்று திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் வேலூர் அடுத்த கேவிக்குப்பம் பி கே புரத்தில் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் துரைமுருகன் அவரை வரவேற்கத்தக்கதாக, அதாவது வேட்டரங்குளம் பகுதியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அதாவது வரவேற்பு பேனரானது வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது அருகே, அதாவது மின்சார கம்பம் அருகே வைக்கப்பட்டிருந்த பேனர் போது மின்சாரம் தாக்கி எதிர்பாராத விதமாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மார்க்க பந்து மற்றும் அவரோடு உதவியாளராக இருந்த இருவருக்கும் மின்சாரம் தாக்கியது. இதில் உடனடியாக அருகில் உள்ள அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்று உள்ளனர். மேல் சிகிச்சைக்காக மார்க்க பந்துவை வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையான சிஎம்சிக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த மார்க்க பந்துக்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பேனரால் ஒரு உயிர் படிபோய் இருந்தும், ஆனால் பி கே புரத்தில் திமுக நிர்வாகிகள் அதாவது பங்கேற்க இருந்த இந்த திமுக கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டது இங்கு பெரும் சலசலப்பையும் பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது. திமுக நிர்வாகி உயிரிழந்தது கூட கண்டுகொள்ளாமல் அமைச்சர் துரைமுருகன் இது போன்ற செயலில் ஈடுபடுவது சமூக ஆர்வலர் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கேள்வியும் எழுப்பி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் திமுக பேனர் கலாச்சாரத்தால் இன்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய குழு உறுப்பினரும் இருக்கக்கூடிய மாலா அவரது கணவர் மார்க்க பந்து உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கேவிக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உமேஷ்.